வன்னியர்களுக்கான 10.5% உள் இடஒதுக்கீட்டிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சுசித்ரா, இடஒதுக்கீட்டை எடுத்து தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இப்படியான ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, பின்னணி என்ன? வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட 10.5% உள் ஒதுக்கீட்டு சட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை மற்றும் சிவகங்கையைச் சேர்ந்த சந்தீப் குமார் மற்றும் முத்துக்குமார் ஆகிய 2 பேர் தாக்கல் செய்யப்பட்ட மனுவானது இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மிக முக்கியமாக தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த உள் ஒதுக்கீடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்படாமல் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க முடியாது, எனவே இதை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி இந்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை இன்று விசாரணைக்கு ஏற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி நாகேஸ்வரராவ் தலைமையிலான அமர்வானது இந்த விவகாரத்தில் ஏற்கனவே பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன, உள் ஒதுக்கீடு தொடர்பாக கொண்டுவரப்பட்டிருக்கும் அந்த அரசாணையை முழுமையாகவே உச்சநீதிமன்றமானது படித்திருக்கிறது, அதனால் இந்த உள் ஒதுக்கீடு வழங்கிய அரசாணைக்கு வந்து ரத்து செய்ய தடையை வந்து விதிக்க முடியாது எனவும் மற்ற வழக்குகளோடு சேர்த்து விசாரிப்பதற்கான ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். அதனை அடுத்து தமிழக அரசு இந்த விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கான அவகாசத்தையும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் தமிழக அரசிற்கு வழங்கியிருக்கிறது. தேர்தலின் பொழுது கொண்டுவரப்பட்ட இந்த உள் ஒதுக்கீடு என்பது வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்ற ஒரு கோணத்தில் பல்வேறு மனுக்கள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான பதிலையும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதையும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் கூடுதலான 2 மனுக்கள் தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. முதற்கட்டமாக இந்த உள் ஒதுக்கீட்டிற்கு ரத்து அதாவது தடையை விதிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை திட்டவட்டமாக நீதிபதி நாகேஸ்வரராவ் தலைமையிலான அமர்வானது தெரிவித்திருக்கிறது. அடுத்து வரும் விசாரணையின் பொழுது ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட அபீஷ்குமார் உள்ளிட்டவர்களுடைய மனுவுடன் சேர்த்து இந்த 4 மனுக்களும் இணைத்து விசாரிக்கப்படும் எனவும் அதற்குள்ளாக தமிழக அரசின் சார்பில் பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பித்திருக்கிறது. சுசித்ரா, அண்மையில கூட தமிழகத்துல நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு பின்பாக இந்த விவகாரம் தொடர்பாக குழு அமைத்து ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போ தமிழக அரசு தரப்பிலிருந்து எது போன்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்க வாய்ப்பு இருக்கு பதில் மனு தாக்கலின் போது? தமிழக அரசை பொறுத்தளவில் அவர்கள் அந்த ஆலோசனை குழுவினுடைய ஆலோசனையை பொறுத்து இறுதிக்கட்ட முடிவை எட்டி இந்த உள் ஒதுக்கீட்டை அவர்கள் அதாவது செல்லுமா செல்லாதா என்பது தொடர்பான ஒரு இறுதி பதிலை தான் வந்து உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளார்கள். அதற்கான கூடுதல் கால அவகாசம் தற்பொழுது தமிழக அரசிற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு மீதான பதில் மனுவையும் தமிழக அரசு இன்னும் தாக்கல் செய்யப்படவில்லை. கூடுதலாக தற்பொழுது மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அந்த குழுவினுடைய ஆலோசனையை பொறுத்து வழங்கப்பட்ட அந்த 10.5% உள் ஒதுக்கீடு என்பது செல்லுமா, ஏற்கனவே அதாவது தற்பொழுது எந்த ஒரு கணக்கெடுப்பும் நடத்தப்படாத நிலையில் எவ்வாறு இந்த உள் ஒதுக்கீட்டை வந்து அவர்களுக்கு வழங்கியது சாத்தியமாக இருக்கும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை தான் தமிழக அரசு தற்பொழுது முன்னெடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்த 10.5% ஒதுக்கீட்டை தமிழக அரசு தொடர்ந்து அதாவது அந்த அரசாணையை ரத்து செய்ய உள்ளதா இல்லையா என்பது தொடர்பான பதிலை பொறுத்துதான் வந்து உச்சநீதிமன்றத்துடைய அடுத்த கட்ட விசாரணையும் இருக்கும். விரைவில் தமிழக அரசினுடைய பதிலை வந்து அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் அடுத்த 2 வார காலத்திற்குள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, இதுகுறித்த தற்போதைய தகவல்களை வழங்கி வைத்தார். மற்ற செய்திகளை